நிகழ்ச்சியில் இருக்கும் சந்ததியருக்கும் வருகின்ற சந்ததியருக்கும் நம் முன்னோர்கள் கூறிய முக்கியமான தகவல்களில் ஒன்றான தூங்கும் போது தலை இத்திசையில் வைத்து தூங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூரியன் தோன்றும் திசை கிழக்கு. இத்திசையில் தலை வைத்து படுப்பது சிறப்பான ஒன்று. நம் உடல் மற்றும் மனது இரண்டும் சமநிலையை அடைந்து ஆழ்ந்த தூக்கத்தினை தரும். மறுநாள் விழித்ததும் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவோம். மேற்கு திசையில தலை வைத்து படுத்தோம்னா கனவு தொந்தரவு அதிகமாக இருக்கும் மற்றும் அதிர்ச்சி ஏற்படும். அதாவது தூங்கும் போது உடல் பயத்தால் அதிர்வு கொள்ளும். இதனால் தூக்கமும் கலையும், மீண்டும் தூங்க நேரமும் எடுக்கும். மறுநாள் முகம் பொலிவுடன் இருக்காது. தெற்கு திசையில் தலை வைத்து படுப்பதனால் ஆயுள் அதிகரிக்கும் என்று கூறியுள்ளனர். மேலும் தெற்கு திசை என்பது யமனுக்கு உகந்த திசை என்று கூறுவார்கள். இத்திசையில் தலை வைத்து படுப்பதனால் ஆரோக்கியமான தூக்கம் ஏற்படும். இதனால் சுவாச பிரச்சனை ஏற்படாது என்று கூறியுள்ளனர். வடக்கு திசையில் தலை வைத்து படுத்தால் மரணம் கூட ஏற்படும் என்றும் கூறுகின்றனர். காரணம், நம் இந்தியா பூமத்திய ரேகைக்கு மேலே உள்ளது. இதனால் வடக்கு திசையில் காந்த ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். வடக்கு திசை தலை வைத்து படுத்தால் அதிக ரத்தம் மூளைக்கு அதிவேகமாக பாயும். அதிக வேலை செய்பவர்கள், உடற்பயிற்சி செய்பவர்கள், வயதானவர்கள் வடக்கு திசையில் தலை வைத்து படுக்கவே கூடாது. மூளைக்கு செல்லும் நரம்புகள் நமது மயிர் இழையை விட மெல்லியதாக இருக்கும். அதில் மிக வேகமாக இரத்த ஊட்டம் பாயுமானால் மூளை நரம்புகள் வெடித்துவிடும் அபாயமும் ஏற்படும். இதனால் வடக்கு திசையில் தலை வைத்து படுத்து தூங்குவது கூடாது என்று நம் வீட்டில் நம் பெரியவர்களும் சொல்வார்கள். இத்தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவல் மூலம் மீண்டும் சந்திக்கிறேன்.